நல்லது தெரியும். சசிகலா வந்து கொரோனா அறிகுறியோட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு நேற்று அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. சசிகலாவுக்கு கொரோனா அறிகுறி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் சீக்கிரம் குணமடைவாங்கன்னு இதெல்லாம் எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் சீமான் நேற்று வந்து பேட்டியில் கேட்டிருக்காரு, சிறையில் இருந்தவங்களுக்கு யாரும் அதுவும் தனி சிறையில் இருந்தவங்களுக்கு எப்படி கொரோனா வந்தது அப்படிங்கிற மாதிரி, இது வந்து சந்தேகத்தை எழுப்புது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். சரி பாப்பா எப்படி இருக்குது என்ன வரேன்னு. இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு அறிகுறி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்லியிருக்காங்க, என்னங்கிறத பார்ப்போம். இதுக்கிடையில் ஸ்டாலினும் எடப்பாடியும் பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காங்க. நேற்று ஸ்டாலின் வந்து வேலோட ஃபோட்டோ எடுத்து பரவி வந்தது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறது, இந்த வேலை வச்சு தான் இப்போதைக்கு அரசியல் போயிட்டுருக்கு. இந்த அரசியலில் திமுகவும் கையில் எடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் சிம்பாலிக்காக காமிக்கிறாங்க. ஏன்னா இது இல்லாட்டி கண்டிப்பாக ஓட்டு வாங்குறது கஷ்டம் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கிடையில் எடப்பாடி ஒவ்வொரு ஊராக போய் இப்போதைக்கு பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தடுத்த நிகழ்வில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.